மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தமிழ் வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. சென்ற வகுப்பு பாடங்களை எல்லாம் நீங்கள் நல்ல நல்ல முறையில் கற்றுக்கொண்டிருக்கும் நினைக்கிறேன். சென்ற வகுப்பில் என்ன கடைசியை பார்த்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன பாடம் பார்த்தோம்? இயல் ரெண்டில் உள்ள உரைநடை, பெருமழை காலம். இதில் உள்ள சில வினாக்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன், நீங்க படிச்சு போய் நினைக்கிறேன். பார்த்துட்டீங்கன்னா, ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் விளக்கத்தொடர் வாயிலாக இவற்றை வலியுறுத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவினாவை பார்த்தோம். அப்புறம் வந்து மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறிப்பிடுகள் பார்த்தோம். பிறகு பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக, இந்த வினாவை நம்ம என்ன செய்யும் பார்த்தோம். அப்புறம் ஒரு நெடுவினா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நெகிழி தவித்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்ம கற்பனை பண்ணி எழுதணும் பார்த்தோம். அதுல வந்து நான் பசுமை தாசர் என்கிற அந்த கலந்துரையாடல் வடிவில் வரணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அதுல வந்து கோனார்ல வந்து இந்த வினா வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம், அதை படிங்க. சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அந்த இயல் ரெண்டுல உள்ள கவிதை பேழை பக்கம் 29 இருக்கக்கூடிய பிறகு ஒரு நாள் கோடை. எல்லாரும் பாடப்புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், கையில ஒரு பென்சில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நீங்கள் அதை நூல் வழியெல்லாம் படிக்கும் போது அந்த குறிப்புகளை கோடு போட்டு வைத்துட்டீங்கன்னா எல்லா செய்திகளும் புரிந்துகளுக்கு வாய்ப்பாக இருக்கும். பிறகு ஒரு நாள் கோடை, ஐயப்ப மாதவன் எழுதிய அந்த கவிதை, இந்த ஒரு புது கவிதை. இந்த இந்த செயல் பகுதி நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கறோம் கேட்டீங்கன்னா, பாருங்க, இந்த கவிதை வந்து நூல்வெளியை பார்த்துட்டீங்கன்னா பக்கம் 29 இருக்கக்கூடிய நூல்வெளி பாருங்க, இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம இந்த பாடப்பகுதி பிறகு நாள் கோடை என்கிற இந்த கவிதை தொகுப்பு எதிர்ப்பு எடுக்கப்பட்டுள்ளது, ஐயப்ப மாதவன் கவிதைகள். அப்ப இப்படி ஊர் பார்த்துட்டீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை சேர்ந்தவர். அப்ப இப்படி ஊர்னு சொல்லும் போது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் ஊர். அப்புறம் இவருடைய இன்னும் பார்த்தீங்கன்னா, இவருடைய படைப்பு அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து ஐயப்ப மாதவன் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். அப்ப இவருடைய படைப்புகள் இதில் இதெல்லாம் இருக்கு, இதழியல் துறை திரைத்துறை. இதழியல் சொல்லும் போது மாத இதழ் வார இதழ் சொல்லும் இல்லை, அது இதழியல் துறை திரைத்துறையில வந்து சார்ந்து இயங்கி வருகிறவர். அப்ப வந்து இன்று என்ற கவிதை குறும்படத்தையும், மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர் வழிமுதல் என கவிதை நூல்களையும் வெளியிட்டார். அப்ப இவருடைய குறும்படம்னு சொல்றது இன்று என்கிற ஒரு கவிதை குறும்படம். அப்புறம் இவருடைய சில கவிதை நூல்கள்னு சொல்லும் போது, மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலிய கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அப்ப இவர் வந்து இவர் எங்க பிறந்தவர்? சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை சார்ந்தவர். அப்புறம் வந்து இவருடைய படைப்புன்னு பார்க்கும்போது இந்தி என்கிற ஒரு கவிதை குறும்படத்தை படைத்திருக்கிறார். அப்புறம் வந்து கவிதை நூல்னு சொல்லும் போது, மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அப்புறம் வந்து இவருடைய இவர் எங்கெல்லாம் இதுல சிறந்து விளங்கிய சில துறைகள் பார்த்தீங்கன்னா, இதழியல் துறை அப்புறம் திரைத்துறை இதுல வந்து சார்ந்து இயங்கி வருபவர். இப்ப நம்ம இந்த பாடலை பார்ப்போம். அதுக்கு முன்னால் நுழையும் முன் இந்த பிறகு ஒரு நாள் கோடை ஐயப்ப மாதவன் பாருங்க, மாறுபட்ட இரண்டு இணைகிற போது அது அழகு புலப்படுகிறது, பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, மழையினூடே வெயில் வரும் வேளை காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாத. இந்த இயற்கை காட்சிகள் வந்து ரெண்டும் மாறுபட்ட இரண்டு இணைகிற போது இந்த அழகு வந்து புலப்படும். அதை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய இனிமையான காட்சிகளையும் உணர்வுகளையும் நமக்கு வெளிப்படுத்தும். குறிப்பா வந்து பகல் இரவு சந்திக்கிற நேரம், பிறகு வந்து அந்த அந்தி அழகு, கரையும் கடலும் சேர்கிற அந்த ஓர் அழகு, அப்புறம் மழையினுடைய வெயில் வரும்போது அந்த வேளை காட்டுகிற அழகு, இதெல்லாம் பார்க்க நமக்கு ரொம்ப திகட்டா இருக்கும், திகட்டாதவை. பிறகு நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர் துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசையும் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன.
வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப வந்து ஒரு ஊர் வந்து என்னது, ஒரு நகரம் வந்து நீர்ல நனைஞ்சி அந்த வெயில் வந்து காயும் நகரம் வந்து பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கும். அந்த நேரத்துல வந்து என்ன செய்யும், மரக்கிளைகள் சொட்டக்கூடிய நீர்த்தொடிகள், வெயில் கண்டு மகிழக்கூடிய பறவைகள், அது அது பாடக்கூடிய இசை, நெஞ்சில் தடமாய் வழி என்ன செய்கின்ற வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. ஒருவேளை வெயில கண்டு மகிழ்ந்தாலும் இந்த மழை காலம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெஞ்சம் ஏங்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஐயப்ப மாதம் இந்த புது கவியில புது கவிதையில நுழையும்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாடலை படிப்போம் பாருங்க. மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர் நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள், சுவரங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது, மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன, மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர், இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன், கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது, போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்துக் கொண்டு அலைகிறேன், பிறகு ஒரு நாள் கோடை வந்துவிட்டது. இந்த ஆசிரியர் ஐயப்ப மாதவன் இதுல என்ன சொல்றாரு பாருங்க, மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். இப்போ தொடர்ந்து வந்து மழை பெய்வதனால சூரியன் திடீர் பயணம், மேகங்கள் வந்து என்ன செய்ய, மேகங்களை விலக்கிக் கொண்டு சூரிய கதிர்கள் என்ன செய்து பாருங்க, அந்த அதுல வந்து சூரிய கதிர்கள் கதிர்களை அனுப்புகிறது, காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். அப்போ சூரிய கதிர்கள் வந்து வரும்போது இந்த இருட்டாக இருந்த அந்த காட்சி என்ன செய்திருந்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஒளியினால அந்த வெளிச்சம் வந்து அந்த இடம் நனைந்த இடங்கள் காய்கிறது, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இப்ப அந்த நகரம் வந்து என்ன ஆகுது, அந்த மழை இருட்டெல்லாம் நீங்கி மழை நீங்கி சூரிய கதிர்கள் அங்கே பட்டதுனாலே அந்த நகரம் வந்து வெள்ளை வெளியர் என்று பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போன்ற காட்சி அளிக்கிறது. அப்புறம் நீர் நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள். சூரியனுடைய உதடுகள் ஆகிய இந்த ஒளி கதிர்கள் என்ன செய்து பாருங்க, உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள். அந்த நீர்நிலைகள் சொல்லும் போது குளம் குட்டை ஏரிகள் அங்க எடுக்கலாம், அந்த நீர்நிலைகளிலிருந்து தண்ணியை வந்து ஆவியாக்கி என்ன சின்ன வற்றி போக செய்கிறது இந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள். அப்புறம் சுவரங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த சுவரங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. இப்போ கட்டிட சுவர்கள் இருக்கும்ல, அந்த சுவரிலிருந்து நீர் சுவடிகள் நீர் துளிகள் அப்படியே விழுந்துட்டு இருக்கும், அந்த அது அழிந்த மாயத்தில் அந்த அது என்ன செய்யுது, அந்த மனம் வந்து அது அந்த தண்ணி வடி இப்போ வந்து நின்று போறதுனால அப்படி மனம் வந்து வருத்தப்படுகிறது என்று சொல்றாரு. அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அப்புறம் தலையசைத்து உதறுகிறது, மிதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள். அப்போ இந்த மரத்துல மழை பெய்யும் போது அந்த மரங்கள் எல்லாம் தண்ணி அப்படி இலைகள் வந்து அங்கிருந்து வடிஞ்சிட்டே இருக்கும். இப்ப அந்த மழை நின்று போய் வெயில் அடிக்கிறதுனால அது ஏற்கனவே அந்த தண்ணியில எல்லாம் போயிட்டு மீதமுள்ள அந்த தண்ணீர் என்ன செய்து பாருங்க, அந்த காற்றடிக்கும்ல தலையசைத்து உதறுகிறது, காற்றடிக்கும் போது அது வந்து கிளைகள் அசையும், உதறுகிறது மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள், மீதமான தண்ணீரையும் அது என்ன பண்ணுது, அது வந்து கீழே சொட்டுகளை என்ன பண்ணுதுன்னா தலைசு உதறி விடுகிறது. அப்புறம் வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. அப்புறம் என்ன சொல்லுவாரு பாருங்க, வெயில் கண்ட பறவைகள், இதுவரைக்கும் அந்த பறவைகள் மழை பெஞ்சுன்னா என்ன செய்யும், கூடுகளிலேயோ மரங்களிலோ எங்கேயாவது என்ன செய்யும், அது இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த வெயில் வந்த உடனே பறவைகள் உற்சாகம் பீரிட மகிழ்ச்சி பொங்க சங்கீதம் இசைக்கின்ற கலகலன்னு பாடி இசைக்கிறது. அப்புறம் மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இப்போ அந்த ஊர்ல வந்து அந்த நகரத்துல அந்த ஊர்ல மக்கள் வந்து எப்பவுமே மழை ஒன்றையே பேசி எண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த மழை என்ற அந்த கனவு இருந்து இப்போ என்னது, அந்த மக்கள் அதுல இருந்து விடுபடுகிறார்கள், விடுபடுகிறது இவ்வூர். அப்புறம் பாருங்க, அந்த அந்த அது ஒன்னே பேசிட்டு இருந்தோம், இப்ப அதை பேசாம இருக்கிறாங்க. இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப அவர் ஆசிரியர் வந்து அப்படி சொல்றாரு, இன்னும்
நான் வீட்டு சுவரில் செங்குத்தா இறங்கிய மழையை இதயத்துள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பாருங்க, அதாவது வந்து அவர் வீட்டு சுவரில் வந்து அந்த தண்ணி வடிகிற காட்சி நம்ம பார்ப்போம், அழகா தண்ணி அப்படியே வீட்டு சுவரில் வடிஞ்சு இருக்கும். அப்படி செங்குத்தா இறங்கிய மழைய இன்னும் அவர் மறக்காம என்ன செய்யறாருன்னு சொன்னா அவருடைய இதயத்துல அதை வந்து நினைச்சு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்றாரு. பாருங்க, செங்குத்தா இறங்கிய மழையை இதயத்துள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன், அவர் இதயத்துல அதை மறை வந்து அது வந்து மறையாம நான் நினைச்சிட்டு நினைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. இப்ப வந்து கையை நம்ம மழை பெய்யும் போது கையை காட்டி நம்ம அதுல தண்ணி படும்போது என்ன ஆகும், அப்படியே வந்து நம்ம மேலெல்லாம் அது தெரிக்கும், அந்த துளிகள் தெரிச்சு வந்து நம்ம நரம்புகளுக்குள் அது என்ன செய்யும், ஒரு குளிர்ச்சியும் அது வந்து அது ஒரு வீணை மீட்டு கொண்டிருப்பது போல ஒரு நமக்கு ஒரு தன்மை வந்து உருவாக்கும் அப்படி சொல்ற. கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. அப்புறம் போன மழை திரும்பும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். இப்ப என்ன சொல்றாரு, அதாவது வந்து போன மழை இப்ப தொடர்ந்து பெய்த அந்த மழை அது போயிட்டு போன மழை திரும்பும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். நான் என்ன செய்யறேன், இந்த வானத்தையே பார்த்துட்டு மேகத்தையே நான் விரிச்சு என்ன செய்து மழை வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது. ஆனா பாக்குறாரு மழை இல்லை, இப்போ கோடை காலம் வந்து விட்டது. அப்ப அவருடைய மனது நினைவுகளை இந்த பாடல வந்து ஆசிரியர் என்ன செய்யறார், பிறகு ஒரு நாள் கோடை என்கிற ஒரு தலைப்புல ஒரு புது கவிதையா நமக்கு பாடிக்கிற ஒரு நகரத்துல வந்து மழை பெஞ்சி தண்ணி சூரிய ஒளி வரும்போது அங்க நடக்கிற சில காட்சிகளை வந்து என்ன பண்ண அவருடைய ஒரு நெஞ்சத்தின் நினைவாக இந்த பாடல் நமக்கு என்ன பாடி காட்டியிருக்கிறார். இப்ப இதுதான் அந்த பாடல், நமக்கு ஒரு சின்ன பாடப்பகுதி புது கவிதை. இதுல வந்து இதுலயும் நமக்கு ஒரு சில வினாக்கள் இருக்கு, அதை கொஞ்சம் படிக்கிறேன் பாருங்க. பாத்துட்டீங்கன்னா பக்கம் நமக்கு 42 இருக்கு பாருங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எழுதணும் பாருங்க. இந்த மழைக்காலம் ஒன்றில் நகரம் எல்லாம் நனைந்திருக்கிறது. மழை விட்டு சூரிய கதிர்கள் நகரத்தின் மீது விழுகையில் அந்நகரம் பட்டை தீட்டப்பட்ட வைரம் எவ்வாறு இருக்குமோ அதை போன்று நகரம் ஒளிர்கிறது. அப்புறம் இன்னொரு இதுல வந்து ஒரு சிறுவனா இருக்கு, அப்புறம் ஒரு குறுவனா இருக்கு, ஒரு சிறுவனா இருக்கு பாருங்க. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனிநீரை வாங் கதிரோ கதிரோ கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடல் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. இப்போ இந்த கவிதையில ஒரு அடி வருது இல்லையா, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இந்த கவிதையின் அடி இன்னொரு நாட்டுப்புற பாட்டுக்கு தொடர்ச்சியா வருது, அதை வந்து நம்ம அப்படி எழுத அமைவதை பற்றி எழுதணுமா பாருங்க. அது என்ன அடி பாருங்க, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோ கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடல் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி எழுதணும், நீங்க இப்ப வந்து முதலாவது பாருங்க, அந்த நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், இது வந்து ஐயப்ப மாதவனுடைய அடிகள் இல்லையா. இப்ப வந்து குளங்குட்டை ஏரி ஆறு கடல்களிலிருந்து நீர்நிலையிலிருந்து சூரியன் என்ன செய்யும், வெப்ப கதிர்கள் கதிர்கள் நீர் ஆவியாக மாறுவது ஐயப்ப மாதவன் அடியில சொல்றாரு, நயத்தோடு சொல்றாரு. அந்த நாட்டுப்புற பாடல் அடி என்ன சொல்லுது பாருங்க, இப்ப வந்து என்ன சொல்லுது, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என் நாட்டுப்புற பாடல் தொடர்ச்சிக்கு இது வந்து ஒத்து போகுது. எப்படி அது அந்த பாட்டு என்ன சொல்லுது, புல்லின் பூவிலும் அதிகாலை நேரத்துல வந்து விழும் பனித்துளிகளை சூரியனின் கதிர்கள் தனக்குள் வாங்கிக் கொள்கிறது என்று நாட்டுப்புற பாடல் வரிகள் நயத்தோடு பாடி செல்கிறது. இதை வந்து நம்ம அமைவதை என்ன செய்யணும், ஒரு இது சிறுவனால கேட்டுக்கிறாங்க. இது நம்ம இந்த ரெண்டு வினாக்கள் இருக்கு, நீங்க அடுத்த வகுப்புல இதை படிக்கணும். அப்ப ரெண்டு வினாக்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பார்த்த பாடத்துல இந்த பிறகு ஒரு நாள் கோடையில ஒண்ணு நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக ஒண்ணு. அப்ப ரெண்டாவது வினா, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. அந்த ரெண்டு வினாக்கள் என்ன செய்யணும், அடுத்த வகுப்புல படிக்கணும். இப்ப நம்ம அடுத்ததாக படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு கவிதை பேழை நெடுநல் வாடை, பக்கம் 30 இருக்கக்கூடிய நெடுநல் வாடை. எல்லாரும் மறுபகுதி எடுங்க பார்க்கலாம். நெடுநல் வாடை. நெடுநல் வாடை.
ஆசிரியர் நக்கீரன். பிறகு நம்ம இணைப்போம் அடுத்த பாடம் கவிதை பிழை இரண்டாவது கவிதை நெடுங்கல் வாடை ஆசிரியர் நக்கீர. இப்போ நம்ம வந்து சங்க இலக்கியம் இதையெல்லாம் சொல்லுவோம். எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை இதெல்லாம் சின்னவங்க படிச்சிருமா? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நட்டினை குறுந்தொகை அகநானூறு பதிட்டு பத்து பரிபாடல் கலித்தொகை இப்படி இதெல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? எட்டு தொகைன்னு சொல்லுவோம். நம்ம பாடப்போது 127 பக்கத்துல வருது. அது எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு. அது பத்து பாட்டுன்னு சொல்லும் போது பத்து பாடல்கள் இதெல்லாம் வந்து சங்க இலக்கியம்னு பேர் இல்லையா? அது குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, நெடுநல் வாடை, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, புரந்தராற்றுப்படை, பெரும்பாணாட்டுப்படை, சிறுபாணாட்டுப்படை, கூத்தராட்டுப்படை இதெல்லாம் வந்து பத்து பாட்டு. அப்ப இந்த பத்து பாட்டுல வரக்கூடிய ஒண்ணுதான் நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடையுடைய ஆசிரியர் வந்து நம்ம நக்கீர. இந்த முதலாவது ஒரு பாடத்தை படிக்க முன்னால அந்த நூல் குறிப்பு நூல் வெளி ஆசிரியர் குறிப்பை படிச்சுட்டு பின்னாடி தெரிஞ்சுக்கணும்னா படிக்கிறது கொஞ்சம் நமக்கு சுலபமா இருக்கும். பாருங்க நூல் வெளியே பாருங்க பக்கம் 31. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரன் இயற்றிய நூல் நெடுநல் வாடை. கையில அந்த நூல் வெளியே படிக்கும்போது கையில ஒரு பென்சில் வச்சு கொடு கொடு படிங்க, அப்பதான் அந்த முழு செய்தி நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலையனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனா நக்கீரன் இயற்றிய நூல் நெடுநல் வாடை. இது வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று. பத்து பாட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம், அதுல ஒண்ணுதான் இந்த நெடுநல் வாடை. அப்புறம் இதனுடைய அடிகள் வந்து பாத்தீங்கன்னா 188 அடிகளை கொண்டது. எத்தனை அடிகளை கொண்டது? 188 அடிகளை கொண்டது. அப்புறம் ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்ட ஆசிரிய பாவுடைய இலக்கணங்களை பெற்று வரும். ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்டதுதான் இந்த நெடுதல் வாடை. இந்த பாத்துட்டீங்கன்னா அது போல இது ஏன் இந்த பாடலுக்கு வந்து நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அப்படின்னு பேர் காரணம். இதை பிரிக்கும் போது நெடுமை நெடுமை நன்மை வாடை அப்படின்னு மூன்றா பிரிப்பாங்க. நெடுமை நன்மை வாடைன்னு சொல்லிட்டு மூன்றா பிரிக்கப்படும். இப்போ இப்போ வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க இந்த கூதிர் பருவம், கூதிர் பருவம்னு சொல்லும் போது அது வந்து இந்த ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த டைம் இந்த நேரத்துல வந்து வீசக்கூடிய காற்று வாடைன்னு சொன்னா காற்று, இந்த காற்று வீசும். பாருங்க இதுல போருக்கு சென்ற தலைவன் வந்து என்ன செய்வான்னு சொன்னா பிரிந்து போருக்கு சென்ற தலைவனாகிய தலைவன் வந்து அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து தன்னுடைய தலைவி பிரிந்து அந்த துன்பத்தை பற்றி வரும் தலைவிக்கு வந்து என்ன செய்யுமா அந்த அது வந்து ஒரு நெடுவாடையும் ஆகும். நெடுவாடையா இருக்கும் அந்த காற்று வந்து நெடுவாடையை அமையும். அதனால வந்து அது நெடுவாடை அப்படின்னு சொன்ன நன்மை வாடைன்னு சொன்னா பாருங்க இந்த படையோடு சென்று போர் பாசிரியர் தங்கி இன்பத்தில் மன செலுத்தாம தான் மேற்கொண்ட வினையை முடிக்க ஏதுவாய் அந்த இருந்ததுனால அது வெற்றிக்கு ஏதுவாக இருந்ததுனால தலைவனுக்கு அந்த அந்த வாடை வந்து நல்வாடையா இருக்கும். அதான் நெடுமை நன்மை வாடை அப்படின்னு பேரு. இப்போ நெடுவாடையா இருக்கிறக்கும் நெடுஞ்செழியனுக்கு வந்து அது நெடுவாடையா இருக்கும். துன்பம் மிகுதி அதாவது நெடுஞ்செழிய மனைவிக்கு வந்து என்ன எப்படி இருக்கும் அது துன்பம் மிகுதி நெடுவாடையா இருக்கும். அது போல தலைவனுக்கு வந்து நல்வாடை அமையும். அதான் நெடு நல்வாடைன்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கதான் பேர் காரணம். அப்போ இந்த கூதிர் பருவம் ஐப்பசி கார்த்திகை மாதம் நம்முடைய தமிழ் பண்டைய தமிழர் காலங்களை வந்து ஆறா பிரிப்பாங்க. பாத்தீங்கன்னா அது கூர் காலம் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவில் ஆறா பிரிப்பாங்க. அந்த கூதிர் காலத்துல வந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று இந்த காலத்துல வந்து போருக்கு சென்ற தலைவனை பிரிந்து தனிமை துன்பத்துல வரும் தலைவிக்கு வந்து அது வந்து எப்படி அந்த வாடை வந்து நெடுவாடையா இருக்கும். படையோடு சென்று போர் பாசையில தங்கி இன்பத்தில் மன செலுத்தாம தான் மேற்கொண்ட வினையை முடிக்க இருந்ததுனால அந்த வாடை வந்து தலைவனுக்கு நல் வாடையா இருக்கும். அப்படி அதுக்கு பெயர் காரணம், இதனால நெடுநல் வாடின்னு பெயர் வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பற்றி நமக்கு ரொம்ப எங்க கொடுக்கல, ஆசிரியர் பற்றி நமக்கு ரொம்ப கொடுக்கல. ஆனா இந்த ஆசிரியர் பற்றி நான் கொஞ்சம் சொல்றேன். பாருங்க இவர் வந்து ஒரு சங்க இந்த நக்கீரர் வந்து ஒரு சங்க கால புலவர். இவர் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையில வாழ்ந்தவர் தான் இந்த நக்கீரர். அப்புறம் கபிலர் பரணர் இவங்க காலத்தை சார்ந்தவர் தான் இந்த நக்கீரர். இவருடைய குறிப்பிடத்தக்க நூல்னு சொன்னா ரெண்டு முக்கியமா, ஒண்ணு திருமுருகாற்றுப்படை, இன்னொன்னு வந்து இறையனார் அகப்பொருளுக்கு வந்து சிறந்த உரை எழுதினார். இந்த ரெண்டுமே அவருடைய முக்கியமான நூல்கள். அப்புறம் வந்து இவரை பற்றிய ஒரு சொற்றொடர் வந்து சொல்லலாம், அவர்கள் அறியப்படுற ஒரு சொற்றொடர் ஒன்று உண்டு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற அந்த அடி வந்து யார் நக்கீரர் தான் நம்ம அதெல்லாம் அறியப்படுகிற அந்த சொற்றொடர். இப்படி வந்து ஆசிரியர் பற்றி நம்ம என்ன செய்ய முடியும், படிக்க முடிகிறது. பாருங்க இந்த பெயருக்கான புக்கை பாருங்க. இப்பாடல்
இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருளை சிறந்து விளங்குகிறது. நூல்வழியில பக்கம் 31 இருக்கு பாருங்க, அந்த இடையில வருது இல்ல. இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது. தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும், போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான் நல்வாடையாகவும் இருப்பதால் நெடு நல்வாடை என பெயர் பெற்றது. இனி பாருங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த பாடலை படிப்போம். அதனுடைய நூல் நுழையும் முன் இருக்குல்ல பாருங்க, பக்கம் 30 மேல இருக்குல்ல, நுழையும் முன் ஐப்பசி அடை மழை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. இப்ப வந்து நம்ம ஒரு இலக்கிய வழக்கு இப்படி இருக்கு, ஐப்பசி மாதம் அடமழையா இருக்கும், கார்த்திகை மாதம் கனமழையா இருக்கும் சொல்லிட்டு வந்து ஒரு சொல் வழக்கு ஒண்ணு இருக்கு. ஓராண்டை 6 பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர். அப்போ பார்த்தோம்ல, கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேணி அப்படின்னு 6 பருவமா நம்முடைய என்ன பழந்தமிழர் வந்து பிரிச்சாங்க, 6 பருவங்களை வகைப்படுத்தி அந்த ஆண்டை பிரிச்சாங்க. அதுல கூதிர் பருவம்னு சொல்ல எந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை என்று அழைத்தனர். பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. முல்லைநில மக்கள், பறவைகள், விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்கு இலக்கியம் பதிவு செய்துள்ளது. அப்போ இந்த நம்ம இந்த பாடல என்ன படிக்கிறோம், பருவ மாற்றங்களினால உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம முல்லைநில மக்கள் என்ன செய்வாங்க, பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் நமக்கு என்ன பண்ணிருக்கு, பதிவு செய்திருக்கிறது. அந்த பாடல் நம்ம படிக்க நெடுநல் வாடை. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பாட்டை படிக்க போறோம். பாருங்க, இந்த பாட்டு வந்து மனப்பாட பாடல். எல்லாருமே அதை கொஞ்சம் என்ன செய்யணும், நீங்க நல்லா படிக்கணும், அதை படிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா அதை எழுதி பார்த்துக்கணும். நீங்க பாருங்க இந்த பாடல பாருங்க. வையகம் பணிப்ப வள நேர்வு வளையி பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இன நிறை வேறு புலம் பரப்பி புலம் பெயர் புலம் பொடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீரலை கலாவ மெய் கொள் பெரும்பனி நலிய பலருடன் கை கொள் கொள்ளியர் கவுள் புடையூ நடுங்க. இவ்வளவு மனப்பாடப்பாட்டு. அடுத்தது பாருங்க, மா மேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன விய கரவை கண்டுகோள் ஒழிய கடிய வீசி குண்டு குளிப்பன்ன கூதிர் பானாள். இந்த பாடல் வந்து நேருசி ஆசிரியப்பா, நேருசி ஆசிரியப்பா நமக்கு தெரியும், கடைசி அடிக்கு முந்தையடி 3 சீராக மற்ற அடி 4 சீரா வரும் நேருசி ஆசிரியப்பா. அந்த ஆசிரியப்பாடைய பொது இலக்கணம் பெற்று இந்த பாடல் வருது, பாவகை நேருசி ஆசிரியப்பா. பாருங்க இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. வையகம் பணிப்ப வளநேர்வு வளகி, இந்த பாட்டு என்ன சொல்லுது, இப்ப உலக என்ன பண்ணு சொன்னா குளிர் உலகத்தையே குளிர் மாதிரி வையகம்னு சொன்னா இந்த உலகம் இல்லையா, உலகம் எல்லாம் பணிப்ப குளிரும் குளிருமாறு வளநேர்வு வளகி அது வந்து என்ன செய்யும் சொன்னா அந்த வளமாக எழுந்து பின் உலகையே வளைத்து கொண்டு என்ன செய்யும், மேகம் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுது வளைத்து கொண்டு வளகி வளநேர்வு வளகி. பொய்யா வானம் அதாவது வந்து என்ன செய்யும்னா அந்த பருவந்தோராது பெய்யக்கூடிய மேகம் தரக்கூடிய அந்த வானம் இல்லை வானம் புது பெயல் பொழிந்தன. புது பெயல் அப்படின்னா மழை, புதிய மழையை நமக்கு புதிய மழையே பொழிந்தது. அப்ப வந்து இப்படி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா உலகம் எல்லாம் குளிருமாறு வலப்பக்கமாக எழுந்து பின் உலக எல்லாம் வளைத்து கொண்டு என்ன பண்ணுது மேகம் வந்து புதிய மழையை நமக்கு கொடுத்தது பொழிந்தன. ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர், ஆர்கலின்னு சொன்னா வெள்ளம், அந்த மழை பெய்யும் போது வெள்ளப்பெருக்கு வெள்ளம் இருக்கும்ல, ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த வெள்ளத்தினால முனை அதுல வந்து வருத்தப்பட்டவங்க கொடுங்கோல் கோவலர் வளைந்த கோல்களை உடைய கோவலர் இடையர்கள், இப்ப ஆடு மாடு மேய்க்கூடிய இடையர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி, இப்ப என்ன பண்ணுவாங்க ஏருடை ஏருடைன்னு சொல்லும் போது அந்த காளைகளோடு
இன நிறை நிறையாக இனங்கள் இருக்கும் இல்லையா. இப்ப வந்து அப்படின்னு சொன்னா எருமை பசு ஆடு இதெல்லாம் வந்து நிறை இனங்கள். இந்த இனங்கள் எல்லாம் வேறுபடும் பரப்பு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வளை அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க வேறு மேடான் நிலங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேய விடுவாங்க. எதுக்கு இதனால அந்த தண்ணி வந்து அங்க வெள்ளப்பெருக்கு வெள்ளம் அதிகமா இருக்கிறதுனால அந்த அவங்க அந்த அந்த விலங்குகளை எல்லாம் வேறு இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேய விடுவார்கள். பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புலம்பெயர் அவங்க வந்து தனது முன்ன பழகி நிலத்தை விட்டு அவங்க இடம் மாறி போதுனால புலம்பொடு கலங்கி கோடல் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படி வந்து அவங்க அதனால கலங்கி இருப்பாங்க வருத்தம் அடைந்து இருப்பாங்க. அப்புறம் நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலாவ. நீடு இதழ் கண்ணின்னு சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா அந்த தலையில சூடி இருந்த அந்த கண்ணினா மாலை அதாவது அந்த என்ன மாலை அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்தல் செங்காந்தல் மலரால் செங்காந்தல் மலை மாலை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த நீண்ட இதழுடைய அந்த மாலை வந்து அது வந்து தண்ணீர் பட்ட அப்படியே கசங்கும் பாருங்க. அது நீடுதல் கண்ணி நீர் அலை கலாவ அது வந்து என்ன செய்யும் சொன்னா அப்படியே அழைக்கப்படும். அப்புறம் மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன் மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன். அப்ப வந்து அவங்க மற்றவங்களோட எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய உடல் வந்து என்ன செய்யும் அந்த குளிர் எல்லாம் போகும்படி பெரும்பனி நலிய பலருடன் அப்படி என்ன செய்வாங்களா கொள்ளி நெருப்புனால பலருடன் சேர்ந்து கைகளுக்கு சூடேட்டி என்ன செய்வாங்க கைகளை கைக்குள் கொள்ளிய அப்படி சேர்ந்து என்ன பண்ணுவாங்க சூடேட்டுவாங்க. அப்படி சூடேட்டும் போதும் கவிழ் புடையும் நடுங்க அவர்களது பற்கள் வந்து நினைச்சு கவிழ் புடையும் நடுங்க கன்னங்கள் வந்து என்ன செய்யும்னா நடுங்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த பாடல் நமக்கு இந்த மனப்பாட பாடல் சொல்லுது பாருங்க. வையகம் பனிப்ப வலநேர்வு வழங்கி பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இன நிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடிதல் கண்ணி நீரலை கலாவ மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன் கைக்குள் கொள்ளியர் கவிழ் புடையு நடுங்க. அப்புறம் இன்னும் அது மட்டும் இல்லாம அப்படி வந்த அந்த நிலையில மா மெயல் மறப்ப மா என்று சொல்லும்போது இங்க விலங்குகளை சொல்லப்பட்டது. மா விலங்குகள் என்ன செய்யும் தன்னுடைய மேய்ச்சலை மறக்கும். மந்தி கூற மந்தினா குரங்குகள் வந்து என்ன செய்யும் சொன்னா குளிரால நடுங்கும். பறவை படிவன பறவைகள் என்ன செய்யும் பறவை இனங்கள் மரங்கள் இருந்து என்ன செய்யும் தங்கியிருந்த இடத்துல இருந்து அப்படியே விழும். அப்புறம் கரவை கண்டுகள் ஒளிய ஒழிய அது என்ன செய்யும்னா கரவை அந்த பாலுன கூட வந்த கண்டுகளை என்ன செய்யும்னா அந்த என்ன செய்யும் பசுக்கள் வந்து அதை வந்து என்ன செய்யணும் கோபத்துன்னு உதவி தள்ளும் கடிய வீசி கண்டுகோள் ஒழிய கடிய வீசி குண்டு குளிர் பண்ண கூதிர் பானான். அப்படி என்ன எப்படி இருக்குமா மலையே குளிர செய்வது போன்றிருந்தது அந்த குளிர்கால நள்ளிரவு அந்த குளிர் நெடுதல் வாடியில இப்படிப்பட்ட அந்த குளிர்கால காட்சியை வந்து இந்த பாடம் நம்ம என்ன செய்து சொல்லி கொடுக்குது. இப்ப நீங்க இதுல வந்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இது மனப்பாட பாடல் இந்த பாடலை வந்து திரும்ப திரும்ப படிச்சு என்ன செய்யணும் நீங்க இதை வந்து எழுதி பார்க்கணும். இப்ப நான் படிக்கிறேன் நீங்க கூட சேர்ந்து என்ன செய்யணும் படிக்கணும் இல்ல படிக்கும் போது நீங்க படிக்கிறது எனக்கு கேட்குமா கேட்காது ஆனா நீங்க என்ன செய்ய சத்தமா படிக்கணும். வையகம் பணிப்ப வலநேர்வு வளகி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இன நிறை வேறு புலம் பரப்பி புலம் பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலாவ மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன் கைக்குள் கொள்ளிய கவிழ் புடையு நடுங்க. நீங்களே படிக்கலாமா நீங்க படிக்கிறதுனா கேட்கும் நம்புறீங்களா படிக்க பார்க்கலாம். வையகம் பணிப்ப சில புக்கை நான் திறக்காம இருக்கிறீங்க படிக்க பார்க்கலாம். வையகம் பணிப்ப வலநேர்வு வலையி பொய்யா வானம் புதுப்பயல் பொழிந்தன ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடிதழ் கண்ணி நீரலை கலாவ மெய்க்குள் பெரும்பனி நலிய பலருடன் கைக்குள் கொள்ளிய கவிழ் புடைவு நடுங்க. இனி வந்து இதுல உள்ள நமக்கு வந்து இதுல திணைத்துறை இருக்கு இலக்கணம் இலக்கணம் புணர் உறுப்பிலக்கணம் பகுபதம் பகுதி உறுப்பிலக்கணம் புணர்ச்சி இலக்கணம் குறிப்பு இருக்கு. இதை நம்ம அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப நீங்க என்ன செய்ய பாடல ஒரு முறை நீங்களே சத்தமா படிக்க பார்க்கலாம் படிக்க முடியுமா. வையகம் பணிப்ப வலைநிறு வழங்கி
பொய்யா வானம் புதுப்பயில் பொழிந்தன, ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர், ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி, புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல், நீடிதழ் கண்ணி நீரலை கலாவர், மெய்க்குள் பெரும்பனி நலிய பலபன், கைக்குள் கொள்ளியர் கவிழ் குடையூ நடுங்க. அடுத்த வகுப்புல அந்த பாட்டை படிச்சு எழுதி நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் வைத்துக் கொள்ளணும். அடுத்த ரெண்டு வினாக்கள் இருக்கு, நான் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, நன்றி.